बदन सुगस्य रसला கண்ட்ரோல் ஆகாத சுகர் கையை தட்டினா கண்ட்ரோல் ஆயிடுங்கிற டாக்டர்கள்லாம் சுகர் பேஷண்ட் எல்லாம் கையை தட்டினா கிராஜுவலா சுகர் குறைய ஆரம்பிச்சிடும். கண்ணு பார்வை குறைஞ்சவாளுகள்லாம் நல்ல கண் பார்வை வந்துடும். இந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கும் சில பேருக்கு, முதுகு செரிஞ்சுக்க முடியாது, இது தாண்டி கை போகாது. இது மாதிரி கை முழுக்க சுவாதீனம் இல்லாதவா இப்படி நல்லா கைய
சும்மா இப்படி இப்படி பூச்சாண்டி பிடிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜாயின்ட் பெயின்லாம் போயிடும், அவரை கை சுவாதீனமாகும். எல்லாத்தையும் விட உடம்பு இழைக்கும், வயர் குறையும். இதுக்கு எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் இங்கே இருக்கு. அதோட நாமம் சொல்லிகிட்டே இருக்கணும். ரகுபதே ராமச்சந்திர ராகவ தயாநிதே. शंभो शंकराधर हर भोलानाथ उमापते, शंभो शंकराधर हर भोलानाथ उमापते, शंभो शंकराधर भोलानाथ उमापते, शंभो शंकराधर. नंदी वाहन नाग भूषण, शंभो शंकर पशुपते, भोलानाथा उमापते, शंभो शंकर पशुपते, भोलानाथा उमापते, शंभो शंकर पशुपते. शूलधर ज्योति प्रकाश, बम 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 डमरुकनाद, बम 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 डमरुकनाद, बम 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 डमरुकनाद, पार्वती रमण सदाशिव, 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 बोल राजा रामचंद्र भगवान की जय.
இந்த கவுளனிங்கிற இந்த தொகுப்பு வரும்பொழுது மட்டும் அந்த சந்தர்கள் அந்த கோபி பாவத்தை அப்படியே அபங்கங்கள்ல எழுதுவார். துகாராம் கூட ஆச்சரியமா எழுதியிருக்கார். ஏகநாதருடைய அபங்கங்கள் நிறையா, நாமதேவருடைய அபங்கம், அதுல ஏகநாதர் எழுதும் பொழுது எதிரா ரசம்னா தன்மயத்துவம் ரசேஷு, காளிதாசன் சொல்றான். ரசத்துல எதிரா உயர்வுன்னா அது உயர்வு இது உயர்வுன்னு இல்ல, நீ அந்த ரசத்தோட லயமாறவாறு அதான் உயர். லயிச்சு வேடணும். ஒரு அபங்கம் எழுதினா ஏதோ கீர்த்தனம் ஏதோ ஒரு விஷயத்தை எழுதுறோம் அப்படின்னு இருக்காமல் அந்த சீன் வரணும், பிக்சர் வரணும். பிக்சர் வந்தா தான் எழுதணும். பாகவதத்துல வேணு கீதம் அப்படின்னு ஒரு இடம், 21வது அத்தியாயம் தசமஸ்கந்தம். கண்ணபிரான் குழந்தைகளையும் கன்றுகளையும் அழைச்சிண்டு கன்றுகளை ஓட்டிண்டு யமுனுக்கரைக்கு கன்றுகள் மேய்க்க போன பிறகு ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய கோபிகைகள் ஒரு கோபிகையும் இன்னொரு கோபிகையும் பேசுகிறார். கண் அடைஞ்ச பலனே அக்ஷண்வதாம் பலமிதம் நபரம் விதாமகா. இந்த கண்கள் அடைஞ்ச பலன் இதை காட்டிலும் வேற ஒண்ணுமும் ஒன்று உண்டுன்னு நான் நினைக்கல. அது என்னன்னு கேட்கிறா இன்னொரு கோபி. கண்டுகளை ஓட்டிண்டு குழந்தைகளை அழிச்சிண்டு பலராமனோட கண்ணபிரான் யமுனுக்கரைக்கு போறானே, இந்த காட்சியை பார்க்கறத விட கண் அடைஞ்ச பலன் வேற ஒன்றும் இல்லை. இங்க ஆயர்பாடியில இருந்து கொண்டு அந்த யமுனக்கரையில கண்ணபிரான் என்னென்ன பண்றானோ எல்லாத்தையும் இங்க கோபி சொல்றாளாம். டிவியா போனா இவளுக்கு எப்படி தெரியும் எல்லாம்? அப்படி ஒரு கிருஷ்ண பிரேமையில லயிச்சதுனால அங்க நடக்கிறது முழுக்க இவளுடைய ஹிருதயத்துல தெரியறதான். பருகாபீடம் நடவரவபு, ஒரு கோபிக சொல்றா இத்தனை நேரம் கண்ணபிரான் எப்படி தெரியுமா இருக்கான் நம்ம கிருஷ்ணன். பருகாபீடம் நடவரவபு, அவ அம்மா யசோத தலைய கொண்டை போட்டு விட்டு இருக்கா. அந்த குழந்தைகளுக்கு கொண்டை போடுறதுங்கிறது ஒரு அழகு. இப்ப அந்த வம்பே கிடையாது, எல்லா அம்மாவும் கட் பண்ணி விட்டு விடுறா, தலைய கிராப் அடிச்சு விட்டுறா. அந்த கொண்டை போடுறது ஒரு கலை, அது அதை பார்த்தா கிருஷ்ணன் மாதிரி இருக்கும். குழந்தைகளை பார்த்தாலே கிருஷ்ணன் மாதிரி இருக்கும். அந்த கொண்டை போடுறது உச்சந்தலையில உச்சி குடிமி மாதிரி பிடிச்சிடணும், ஒரு புடி பிடிச்சிட்டு நாலு பக்கமும் அப்படியே கீழே இறக்கி விட்டுடணும். மூணு பக்கத்தையும் இறக்கி விட்டு அழகா பிசில் இல்லாம அந்த கோடு இருக்கணும். அந்த லயன் அதுல ஒரு ரிப்பனை போட்டு முடிச்சு போட்டு அவர் அப்படியே குச்சி மாதிரி வரும். இந்த முடி தலையில ஒரு தட்டை தட்டி விட்டு அப்படியே திரும்பிடும், அது உருவிண்டு வராமல். அப்படி ஒரு கொண்டை போட்டு பருகாபீடம் அது நேர உச்சந்தலைக்கு நேர கொண்டை போடாமல் சாய கொண்டை. கிருஷ்ணனுடைய அலங்காரத்தில் கொண்ட நேராக இருக்காது, கிராஸில் தான் இருக்கும். அப்படி சைடு கொண்ட போட்டு அதில் ஒரு மயில் பீலி சொருகிருக்காளாம். பருகாபீடம் இந்த மயில் பீலி ஒரு நாளைக்கு வச்சா அடுத்த நாளைக்கு கலைஞ்சு போயிடும். முதல் நாள் தான் அழகாக இருக்கும். கார்த்தால 5 மணிக்கு வாசகதவை துறப்பலாம். யசோத ரெடியாக காத்துருக்குமா மயில் ஒன்றும், அதுக்குள்ள எல்லாம் எல்லா மயில் கூட்டமும் ஒன்று கொண்டு பேசிண்டு டேன் வச்சுண்டு அது அது சீட்டு குளிக்க போட்டு இன்னைக்கு அது அடுத்த நாளைக்கு அது அடுத்த நாளைக்கு அதுன்னு அதுவே தீர்மானம் பண்ணிண்டு யசோத அம்மா கதவை திறந்த உடனே அந்த மயில் உள்ள வந்து அவ ஆத்து மித்தத்தில் உடம்ப ஒரு தடவை சிலுப்புமா ஒரு மயில் எனக்கு கீழே விழுமா. அதை எடுத்து 5:30 மணிக்கு யசோத தலையில சொருகலாம். இது நான் சொல்லலை,
உதுகாடு வெங்கடகவி சொல்றார், மயில் பீலியை இவர் பொறுக்கின் வந்து வச்சான்னு சொல்லாமல், தனி ஒரு முடிமேல் இளமயிலானது தருத்தோகை அணிய தந்தவா. அது கொண்டு வந்து கொடுக்குமா மயில், அந்த மயில் பீலிய தலையில சொருகி, பருகாபீடும் நடவரவ புகும் கோடி மன்மதாகிருதியான கோடி மன்மதன் சேர்ந்து உருண்டு திரண்டு வந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சொரூபம். கர்ணயோகோ கர்ணிகாரம், கர்ணிகார புஷ்பம்னு ஒரு பூ. யசோதம்மா காதுல குண்டலம் போட்டிருக்கா, அலோல மணி குண்டல அனவத்ய முக்திக ஜால, தரையில அசைகின்ற குண்டலம் இருக்கு காதுல, அந்த ஹோல் இருக்கு பாருங்க குண்டல ஓட்ட. அந்த பசங்கள்லாம் மாடு மேய்க்கிற பசங்கள்லாம் இந்த குண்டலம் உனக்கு அழகா இல்லைன்னு காதை விட பெரிய பெரிசா ரெண்டு கர்ணிகார பூவை இந்த ஹோல்ல சொருகி விட்டுருக்கான். கர்ணயோகோ கர்ணிகாரம் விப்ரத்வாச கனக கபிசம், இடுப்புல ஒரு பீதாம்பரம், அது என்னன்னா மஞ்சள் பட்டாடை. இந்த மஞ்சள் பட்டாடை எப்படா அழகா இருக்கும்னா, உடம்பு கருப்பா இருந்தா தான் அழகா இருக்கும். அவதான் எடுத்துக்காட்டு, சந்தன சர்ச்சித நீலகலேபர பீத வசன. ஜெயதேவ சுவாமிகள் சொல்றார், இது அப்படியே சொல்றாரு, இடுப்புல மஞ்சள் பட்டாடை, உடம்பு நீலமேகம் நீருண்ட மேகம் போன்ற திருமேனி, அதுல சந்தனம் பூசிருக்கு. விப்ரத்வாச கனக கபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலா, வைஜயந்தி மாலைன்னு ஒரு மாலை பெருமாள் சாத்திக்கிற மாலை, வனமாலைன்னு ஒரு மாலை. வனமாலைன்னா என்ன, வைஜயந்தி மாலான்னா என்ன, வைஜயந்தி மாலானாலே ஐந்து கலர்கள்ல தொடுத்த மாலைக்கு வைஜயந்தி மாலான்னு பேர். ஸ்வேதை பீதைகி ததா ரத்தை, வெள்ள மஞ்சள் சிவப்பு ஊதா கலர் பச்சை கலர், இந்த ஐந்து புஷ்பத்தையும் ஒவ்வொரு சான் ஒவ்வொரு சான் ஒவ்வொரு கலரும் வச்சு ஒரு மாலையா கட்டி அந்த மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா வைஜயந்தி மாலான். வனமாலைன்னா என்னன்னா, கழுத்துல போட்டிருக்கிற மாலை இரண்டு பக்கமும் கொண்ட குஞ்சம் வச்சு அந்த மாலை பூமியில பிறழணுமா, ஆபாத லம்பினி மாலா. கழுத்துல போட்ட மாலை பூமியில பிறல்ற மாதிரி போட்டா அதற்கு வனமாலைன்னு பேரு. ஐந்து கலர்கள்ல மாலை கட்டி போட்டா வைஜயந்தி மாலைன்னு பேரு. வைஜயந்தி மாலா ரந்திரான் வேணோகோ அதர சுதயா. அந்த புல்லாங்குழல இல்லை, அந்த இருக்கிற ஓட்டைகளை சிறுவிரல்கள் தடவி அந்த விரல்களை பொத்தி 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 அதை எடுத்து இசைச்சு, அதை இசைக்கணும்னா காத்த கொடுக்கணுமே, அந்த காத்த கொடுக்கறானோ, காத்த கொடுத்தான்னு சுகபிரம்மன் சொல்லாமல் அதர சுதயா. அதரம்னா உதடு, சுதான்னா அமிர்தம். இந்த உதடு வழியாக வரக்கூடிய அமிர்தத்தை கொடுத்தா, அந்த அமிர்தம்னா காற்று மட்டும் இல்லை, ரொம்ப நேரம் நாதஸ்வரம் ஊதினார்னு வச்சுக்கோங்க, ஒரு வித்வான் ஒரு நாலு மணி நேரம் தொடர்ந்து வாசிச்சா அவருடைய நாதஸ்வரத்தோட இந்த பக்கத்திலேருந்து அப்படியே ஒரு கோடா எச்சல் வந்திருக்கும், காத்தோட கூட 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 எச்சல் வந்துடும் ரொம்ப நேரம் வாசிச்சா. ரொம்ப நேரம் வேணுகானம் கண்ணபிரான் பண்ணும்பொழுதும் அந்த காற்றோட கூட அவனுடைய எச்சலும் உள்ள வந்துடுதான். அதர சுதயா புரையன் கோப பிருந்தாரண்யம். இப்படி வேணுகானம் பண்ணிண்டே பிருந்தாவனத்துக்கு போக அந்த குழந்தைகள் அத்தனை பேரும் கண்ணபிரான ஜெயா விஜீபவா ஜெயா விஜீபவான்னு கொண்டாட, இப்படி கிருஷ்ணன் பிருந்தாவனத்துல பிரவேசிச்சான்னு வர பாகவத ஸ்லோகத்தை வேணுகானம் பண்ணிண்டே பிரவேசிச்சான்னு பாகவதத்துல அது அப்படியே ஏகநாதர் அதரி தருணி வேணு அதரி தருணி
அப்படியே அபங்கமா எழுதுறார். வேணுகானம் பன்னிண்டே கிளம்புறா. பிராத காலி தோவன மாலி கேவுனி ஜாத்தோ தேனு. பசுக்களையும் கன்றுகளையும் இப்படி ஓட்டிண்டு கண்ணபிரான்னு கிளம்புறான். நில மேகசியாமல சுந்தர கிருஷ்ணம் நில மேகசியாமல சுந்தர கிருஷ்ணம் நித்ய நிர்மலானந்த போத லக்ஷண கிருஷ்ணம் நித்ய நிர்மலானந்த போத லக்ஷண கிருஷ்ணம் சகியாலோகே பாலகிருஷ்ணம் ஆனந்த சுந்தர பாண்டவ கிருஷ்ணம் பாலகிருஷ்ணம் சரண நிப்பணித நூபுர கிருஷ்ணம் சரண நிப்பணி இதெல்லாம் வர்ணிக்காத கவிகளே கிடையாது. கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே பக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமௌத்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனஞ்ச கலையன்னு கண்டேச்ச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. இதெல்லாம் கண்ணபிரான பிரத்யேகமாக வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அவனுடைய தியானத்துக்கு. இவ்வளவையும் அவர் சர்வஜ்ஞானத்தினால இத்தனையும் நினைச்சுண்டு தாரதாரியா கண்ணீரை விட்டுண்டு அப்படியே இந்த அபங்கத்தை எழுதுறார். ஒரு சரணம் ஆச்சு, ரெண்டு சரணம் ஆச்சு, இவர் அபங்கம் எழுதும்போது பின்னாடி விசிறி எடுத்துட்டு விசிறின்னு இருக்கான் கண்டியா. ஒரு சரணம் ஆச்சு, ரெண்டு சரணம் ஆச்சு, அவரால் இந்த அபங்கத்தை பூர்த்தி பண்ண முடியல. ஏன் அப்படின்னா திவ்யமான சுகந்தம் அவருடைய மூக்க தொலைக்கிறது. திருடச்சித்தம் வைராக்கியம் உள்ள சனகாதி யோகீஸ்வரர்கள் பெருமாளை சேவிக்கிறதுக்கு வைகுண்டம் போனார்கள் அப்படின்னு பாகவத ஆரம்பம். இவ வைகுண்டம் ஆறு வாசல் தாண்டி ஏழாவது வாசலுக்கு போயிருக்கா, இன்னும் பெருமாளை பார்க்கல. அதற்குள்ள ஒரு காத்து அடிச்சுதான் பெருமாளுடைய திருவழியில அர்ச்சனை பண்ணின துளசியில இருக்கிற மகரந்தத்துல காத்து பட்டு அந்த காற்று சனகாதிகளுடைய முகத்தில் அடித்த உடனே அந்த பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணின துளசி வாசனையில் மயங்கி கீழே விழுந்துட்டார்கள். பகவானுடைய சுரூபத்தில் இல்லை, அந்த வாசனையிலேயே மயங்கி விழுந்தார்கள். யாரு? அக்ஷர பிரம்மனிட்டர்களான ஞானிகள். அந்த துளசிக்கே அவ்வளவு மகத்துவம் இருந்தா அந்த சரணத்துக்கு எவ்வளவு இருக்கும்? அந்த சரணத்துக்கு எவ்வளவு இருந்தா அவனுடைய சுரூபத்துக்கு எவ்வளவு இருக்கும்? இவர் எழுத 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 திவ்யமான சுகந்தம் வர அவரால் மேலே எழுத முடியாமல் இதுவரையில் நாம் அனுபவிக்காத சுகந்தமாக இருக்கு. இந்த வாசனை எங்கேருந்து வருது? இந்த பக்கம் பார்க்கிறார், அங்கே பார்க்கிறார், இந்த பக்கம் பார்க்கிறார், மேலே பார்க்கிறார், எங்கேருந்துடா வருதுன்னா இவர் கிருஷ்ண பருகாபீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனக கபிசம் வைதயந்தீஞ்சமாலாம்னு வர்ணிக்க 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 தாரதாரியா கண்களில் கண்ணீரோட கூட கண்ணனுடைய சொரூபத்தை இவர் வர்ணிக்கும் பொழுதும் உள்ள தியானம் பண்ணும் பொழுதும் பின்னாடி விசிறிண்டே இருக்கிற கண்டியா கிருஷ்ணனுக்கு விசிறி மறைஞ்சது, அந்த சொரூபம் மறைஞ்சது. நீலமேக சியாமல வர்ணனாக ஒரு கால ஊனி மற்றொரு கால தூக்கி வச்சுண்டு பீதாம்பரதாரியாக வைஜெயந்தி வனமாலாதரனாக காதுகளில் கர்ணிகார புஷ்பம் தலையில மயில் பீலி கையில புல்லாங்குழல வச்சுன்னு பகவான் வேணுகானம் பண்ணிண்டு ஜெகன்மோகனாக பின்னாடி அப்படியே மாறிட்டானான் கிருஷ்ணன். அவனுடைய கழுத்தில் போட்டிருக்கிற வைஜெயந்தி வனமாலையினுடைய அந்த சுகந்தத்தில் தான் இவர் பிரம பிடிச்சு இந்த வாசனை எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே அப்படின்னு எழுத முடியாமல் அங்கங்க பார்த்து ஒரு கால் பின்னாடியிலேருந்து வருதோன்னு அப்படி திரும்பினார். இவ்வளவு நேரம் கிருஷ்ணனா இருந்த பகவான் அவர் திரும்புற அந்த செகண்டு சாதாரண கண்டியா கிருஷ்ணனா மாதிரி விசிறான். ஏன் பகவான் இப்படி சொரூபத்தை காமிக்கலன்னா, சொரூபத்தை காமிச்சுட்டா அப்புறம் இந்த குரு சேவையை பூர்த்தி பண்ண முடியுமா? 12 வருஷத்தை